சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் விறுவிறுப்பான வாக்கு பிரச்சாரத்தில் அனைத்து கட்சிகளுமே ஈடுபட்டு வராங்க. நம்ம தொடர்ந்து அனைத்து கட்சிகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பண்ணக்கூடிய தொண்டர்களினுடைய நேரடி காட்சிகள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் இந்தியா செய்தியில். இப்போது வேளச்சேரி பகுதி செயலாளர் சரவணன் நம்மளிடையே இருக்கார். இவர் டிடிவி தினகரனை ஆதரித்து இங்கே ஆர்கே நகரில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரிடம் கேட்போம் இங்கத்தியோட நிலவரம் என்னன்றது. ஐயா, நீங்கள் வந்து இங்கே கடந்த ஒரு வாரமாக வந்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, இங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு? இங்கே மக்களுடைய மனநிலை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்த பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அம்மாவை இறந்ததை வருத்தத்தை கொண்டு அத்தனை பேரும் அம்மா இல்லை என்ற குறை மிகப்பெரிய குறைவாக சொல்கிறார்கள். அடுத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த எடப்பாடி அரசும் ஓபிஎஸும் திட்டம் போட்டு தர்மயுத்தம் என்ற ஒன்றை ஆரம்பித்து மக்களை ஏமாற்றி கொண்டு மோடியின் கைக்கூலியாக வேலை செய்து மக்களை வறுமையாக துன்படுத்துகிறார்கள். ஒரு அதுக்கு உதாரணம் என்று ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், அனிதா என்ற மாணவி 1200 மார்க்குகளுக்கு 1177 மதிப்பெண்கள் பெற்ற பெண்ணுக்கு அரசில் நினைத்திருந்தால், மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு டாக்டராக இருந்திருக்க முடியும். அந்த உயிரை இந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் திருப்பி தர முடியாது. மாண்புமிகு அம்மா இறந்தது ஆர்கே நகரில் உள்ள தொகுதி மக்கள் மிக வருத்தத்துடன் இருக்கிறார்கள். நாங்கள் செல்ற இடங்கள் எல்லாம் மக்கள் கூறுவது என்ற என்னவென்றால், இந்த அரசு கண்டிப்பாக தூக்கி எறியப்பட வேண்டும். போன முறை அண்ணன் டிடிவி அவர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அத்துணை பேரும் ஆதரவு தெரிவித்தார்கள். அதை தெரிந்து கொண்ட இந்த அரசும் மோடியும் சேர்ந்து கடந்த தேர்தலை நிறுத்தி 9 மாத காலமாகிவிட்டது. இப்பொழுது இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. ஆர்கே நகரில் மொத்த மக்களும் அண்ணன் டிடிவி அவர்களுக்கு முழு ஆதரவோடு இருக்கிறார்கள். கண்டிப்பாக அண்ணன் டிடிவி வெற்றி பெறுவார். இல்லை, நீங்கள் தமிழக முதல்வர் அதாவது அஇஅதிமுக இரட்டை இலை சின்னத்தில் வந்து இப்போ போட்டியிடுது, அதனுடைய வாக்கு வித்தியாசம் எப்படி இருக்கும்? டிடிவி தினகரன் இப்பொழுது குக்கர் சின்னத்தில் போட்டி விடுறாரு, இதனுடைய வாக்கு வித்தியாசம் எப்படி இருக்கும்? அதாவது கடந்த தேர்தலில் மாண்புமிகு அண்ணன் டிடிவி அவர்களுக்கு இதே எடப்பாடி தெருத்தெருவாக சென்று மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி வர வேண்டும் என்று அவரே வாக்கு சேகரித்தார். அவரோடு சேர்ந்து நாங்களும் பணியாற்றினோம். ஓபிஎஸ் அவர்கள் இந்த இரட்டை இலையை அடமானம் வைத்து அந்த தேர்தலையே புறக்கணித்து தொப்பிச்சன்னம் வழங்கினார்கள். நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசு மக்கள் இவ்வளோ வேகமாக டிடிவியினுடைய ஆதரவை பெற்று மக்கள் செல்வர் என்ற பெயரை எடுத்து அண்ணன் டிடிவி அவர்கள் தொப்பிச்சின்னத்தில் நின்றபோது மக்கள் மிக ஆதரவு கொடுத்தார்கள். இப்போ நடக்கின்ற அரசு அந்த தொப்பிச்சின்னத்தை முடக்கிவிட்டு குக்கர் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் மக்களிடம் போய் அம்மா ஏற்கனவே தொப்பிக்கு நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்திருந்தோம், நீங்கள் யாருக்கு போனீங்க நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் தானே எல்லோரும் சேர்ந்து வந்து தொப்பி கேட்டீங்க, இப்போ நீங்கள் எந்த அணின்னு எங்களை கேட்குறாங்க. ஸோ மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. டிடிவி அவர்களுக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாலும் ஆர்கே நகர் தொகுதி நல்லா இருக்க வேண்டுமென்றால் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி வர வேண்டும் என்று மக்கள் அனைத்து பேரும் விரும்புகிறார்கள். இப்போது தொண்டர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஆர்கே நகரை பொறுத்தளவு டிடிவி தினகர் அணி என்று சொன்னாலே காவல்துறையும் சரி, இங்கு எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி என இரு அணிகளும் சரி, கல்வீச்சு இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட டிடிவி அணியினுடைய ஒரு பகுதி செயலாளர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ என்னுடைய வைக்கிள் வந்து கிட்டத்தட்ட மாட்டி 9 நாள் ஆகுது. என்னுடைய வைக்கிள் இங்கே வந்து என்னுடைய காரில் எந்த வெப்பன்ஸ் இல்லை, நாங்கள் வந்து ரவுடி பயணம் இல்லை, அக்யூஸ்டும் கிடையாது. நான் ஒரு தொகுதியினுடைய செக்ரட்டரி, மாண்புமிகு அம்மா அவர்களால் போட்டவர் எனக்கு அவர் தான். மாண்புமிகு அம்மா இறப்பதற்கு முன்னாடி எனக்கு வந்து வேளச்சேரி பதிவு செய்யற மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்த பதவி. என்னையவே இந்த என்னுடைய வைக்கிளில் பார்ச்சுனர் என்னுடைய வைக்கிளை வந்து கிட்டத்தட்ட 9 நாட்களாக இந்த அரசாங்கம் அரசு செய்து என்னுடைய வைக்கிளை 9 நாளாக அங்கே வச்சுருக்காங்க. 21 மேலே அவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. 21 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கே நகருக்குரிய ஆர்கே நகரில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் மதுசூதனை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று கேட்டால், மதுசூதன் என்பவர் ஒரு ரெவிடி என்று சொல்லி வாக்கு கேட்டவரே இந்த எடப்பாடியும் மற்ற அமைச்சர்களும். இது நன்றாக தெரியும் இங்கே உள்ள மக்களுக்கு, மதுசூதன் ஒரு ரெவிடி, மதுசூதன் வந்தால் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டார், அண்ணன் டிடிவி அவர் தான் வரணும், மதுசூதன் ஒரு பொம்பளைங்களில் பொம்பளைங்க விஷயத்தில் தவறாக வார்த்தைகள்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவான்ற வார்த்தைகள்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய உங்கள் மீடியாக்கள்லேயும் நிறைய மீடியாஸ்லாம் போட்டிருக்காங்க. மாண்புமிகு அண்ணன் டிடிவி அவர்கள் மக்கள் செல்வர் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு ஒரு தொகுதியில் அன்றைக்கு 2 குழந்தைங்க இறந்துட்டாங்க, அது காரணம் இந்த அரசாங்கம் தான்.
அந்த இபிஐ முறையாக சரி பண்ணியிருந்தால் அந்த ரெண்டு குழந்தைங்க ஒரே வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஸோ நேரடியாக இங்கே ஆர்கே நகர் மக்களுக்கு எது நடந்தாலும் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் அந்த மக்களுடைய குறையை கேட்டு உடனுக்கு உடன் சரி செய்கிறார். அதை மக்கள் விரும்புகிறார்கள். அது இந்த 21ஆம் தேதி மக்கள் முடிவு செய்வார்கள். அப்பொழுது தெரியும் இந்த அரசாங்கம் யாரிடம் வருவார்கள், யாரிடம் கையெட்டி நிற்பார்கள் என்று இந்த மக்கள் பதில் சொல்லுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். பல இடங்களில் பல்வேறு பிரச்சாரங்கள் தொடர்ந்து பல்வேறு அணிகள் பிரச்சாரம் செய்து வந்தாலும் டிடிவி அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக உள்ளது என்பதே அவர்களுடைய தொண்டர்களுடைய கருத்தாக உள்ளது. வணக்கம் இந்தியா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் யூசுப்.